ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ஜாப் லொக்கேஷனுக்காக ஹயர் பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க அண்ட் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவருக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் LMW அதாவது லட்சுமி மெஷின் ஒர்க்ஸ் அண்ட் ரைசிங் ஸ்டார் மொபைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதாவது ஃபாக்ஸ்கானோட கம்பெனி, இந்த ரெண்டு கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். முதல் பார்த்தீங்கன்னா LMW இந்த கம்பெனியிலேருந்து ட்ரெய்னி, அசோசியேட், சிஎன்சி ப்ரோக்ராமர் அண்ட் பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மூணு ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா ட்ரெய்னி அசோசியேட், இந்த ஜாப் ரோலுக்கு பிடெக் அண்ட் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் பிடெக் அண்ட் பிஇ முடிச்சிருந்தாலும் ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஜியில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் ஹெச்ஆர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இது ரிலேட்டடாக நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரெக்யூர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஸ் பர் த கைட்லைன் ஆஃப் டீம் மெம்பர், டிசைன் ஆஃப் ரோல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆல் த ரோல் ஆஸ் பர் த எஸ்ஓபி, டிசைன் ஆஃப் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆல் த ஜாப் இன்க்ளூடிங் வேகன்சி, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜேடி ஃபார் ஆல் நியூ ஜாயினர் ஆன் த டேட் ஆஃப் ஜாயினிங், டெலிவர் அண்ட் கெட் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா சிஎன்சி அண்ட் கேம்ப் ப்ரோக்ராமர், இந்த ஜாப் ரோலுக்கு பிடெக் அண்ட் பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 to maximum 8 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு ஒரு சில நாலேஜில் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஃபனுக் அண்ட் சீமன்ஸ் அண்ட் சிஎன்சி மெஷினிங் சென்டர் இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. நியூ ஜென்ரேஷன் கட்டிங் டூல் அண்ட் இன்வால்விங் இன் த குவாலிட்டி ப்ரூவிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் காம்பனன்ட் ப்ரூவிங், சுட் ஹாவ் ஹைட்ராலிக் ஃபிக்சர் நாலேஜ் அண்ட் நாலேஜ் இன் 5, 4 and 2 axis machine and grind and turning operation and machining knowledge. So in the set of knowledge la in the job role kaga avanga ketirukanga. And finally pathina SCM delivery management in the department la inde purchase executive in the job role kaga avanga ketirukanga. Enna qualification ketirukanga na BE and BTech mudichavanga ketirukanga. Minimum 2 to maximum 5 year experience ketirukanga. Idhula unga job responsibility enava irukum pathina ஆன் டைம் டெலிவரி இன் ஃபுல் அண்ட் எரர் ஃப்ரீ டு மீட் ப்ரொடக்ஷன் பிளான், ரிசீவிங் ரிஜெக்ஷன் அண்ட் அசம்பிளி ஃப்ளோர் ரிஜெக்ஷன் டு பி 0, இன்வென்ட்ரி டேர்ன்ஸ் டு பி மெயின்டைன் ஆஸ் கிரேட்டர் தன் 12 ஃபார் BOP காம்பனன்ட், ஸ்பேர் சர்வீஸ் லெவல் டு பி கிரேட்டர் தன் 90% ஃபார் BOP காம்பனன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா LMW கம்பெனிலேருந்து அவங்க கேட்டிருக்க மூணு ஜாப் ரிக்குயர்மெண்ட். அண்ட் அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரைசிங் ஸ்டார் மொபைல் இந்தியா, இந்த கம்பெனிலேருந்து ட்ரெய்னி அண்ட் குவாலிட்டி இன்ஜினியர் இந்த ரெண்டு ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா ட்ரெய்னி, இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க கேட்டிருக்காங்க. IEEE, ECE, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2020 and 2021 இப்போ கரண்ட்டில் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அவங்கள ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 60% அண்ட் அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அவங்க என்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், குயிக் லேர்னர், குட் நாலேஜ் இன் எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. எந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அசம்பிளி அண்ட் டிடி, டெஸ்ட் மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஜினியர், இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா டிப்ளமோ, பிடெக் அண்ட் பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிப்ளமோ இல்லாட்டி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த குவாலிட்டி இன்ஜினியருக்கு மினிமம் 3 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தர மாதிரி சொல்லியிருக்காங்க.
அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, இது ரிலேட்டடாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் உங்களை பிளேஸ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் குவாலிட்டி, கஸ்டமர் குவாலிட்டி, சப்ளையர் குவாலிட்டி, இன்கமிங் குவாலிட்டி, QMS அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களையே பிளேஸ் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரைசிங் ஸ்டார்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்யர்மெண்ட். ஸோ ஜாபோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் LMW இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் ரோலும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜாப் லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ரைசிங் ஸ்டார் மொபைல் இந்தியா இந்த கம்பெனிலேருந்து அவங்க கேட்டிருக்க ரெண்டு ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, இந்த ரைசிங் ஸ்டார் மொபைல் இந்தியா அவங்க கேட்டிருக்க குவாலிட்டி இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்கு மட்டும் உங்கள் ரெசியூமை ஒரு மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்டில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில் அண்ட் ரெசியூமை அட்டாச் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெயில் ஐடிக்கு ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன மெயில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா chandrakumar.rv@mail.foxconn.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற ஜாப் ரோல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். All the best.